மூன்றாவதா பாக்குறது வந்து ஆதியோகம். சரிங்களா? சரி, இந்த ஆதி யோகம்னா என்ன? ஆதி யோகம்னா புதன், குரு, சுக்கிரன் இவங்க மூணு பேருமே சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து, சந்திரன் இருக்கும் இடத்தில் இருந்து 6, 7, 8 ஆகிய வீடுகளில் இருந்தால், புதன், குரு, சுக்கிரன், சந்திரன் இடத்திலிருந்து, சந்திரனுடைய உங்களுடைய சந்திரன் எங்க இருக்கோ அங்க இருந்து இவங்க மூன்று கிரகங்கள் இந்த 6, 7, 8 இடங்கள்ல இருந்தால் இருந்தால் தனவான் புரியுதுங்களா? புதன், குரு, சுக்கிரன், சந்திரனுடைய அமைப்புல 6, 7, 8 இடமா இருந்தா இந்த ஆதி யோகம் வித்தியாசமா வேலை செய்யும், தனவானா மாறுவாங்க. ஏன் இது மட்டும் ஏங்க 6, 7, 8 அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதி யோகம் ஆதி முதல் அந்தம் வரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ இந்த ஆதி யோகம் நம்மளுக்கு இந்த புதன், குரு, சுக்கிரனுடைய அமைப்பில் 6, 7, 8 போது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, கடன்களை நிவர்த்தி பண்ணக்கூடியது, திருமண நல்ல ஒரு வசதி வாய்ப்போட வாழக்கூடிய அமைப்பை இந்த ஆதி யோகம் கொடுக்கும். அப்போ இவங்க சிவபெருமான் வழிபட்டு வந்தால், இவங்க சிவபெருமானை வழிபட்டு வந்தால் இந்த அமைப்பை அவங்க சீக்கிரமா அனுபவிப்பாங்க. அவங்களுடைய ஜாதகத்துல இப்ப 10 வயசு இருக்கு அவங்க ஒரு பையன், இந்த 10 வயசுல இருக்கக்கூடிய பையனுக்கு இந்த யோகம் அமையுமான்னு கேட்டா, அவன் ராஜபோகத்துடைய ஸ்கூல்ல சேருவான், நல்ல வசக்காரில் தான் போவாங்க, ஒரு ஆள் கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க, இப்படி அந்த வயசுக்கு உண்டான அனுபவத்தை அனுபவிப்பாங்க. வேலையாட்கள் சொல்லி சில வேலைகளை அவங்க செய்வாங்க. அப்போ இந்த 10 வயசுக்கு அந்த யோகம் அப்படிங்கும் போது நீங்கள் வளர்ச்சி அடையும் போது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ இந்த யோகம் உடையவங்க சிவபெருமானை நீங்கள் வழிபட்டு வரும்போது மிக சிறப்பாக இருக்கும். இதை நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இதில் போன முறை நான் சொன்னதில் இந்த 6, 7, 8 வண்டி வாகனம் வாங்கக்கூடாது, உங்களுக்கு அமையிறது கஷ்டம்னு சொன்னேன். ஆனால் இந்த அமைப்பில் வரும்போது உங்களுக்கு வண்டி கிடைச்சிடும், நிலம் கிடைச்சிடும், நல்ல தொழில் கிடைக்கும், நல்ல அறிவு திறன்கள்லாம் உங்களுக்கு உண்டாகும். சரிங்களா?